வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு மல்டிபர்பஸ் லேண்டு பார்க்க போகிறோங்க. உத்திரமேரூர் டவுன்லேயே அமைஞ்சிருக்க இந்த லேண்டு. நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து ஒரு 25 சென்ஸ் புஞ்சை லேண்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஆன் வில்லேஜ் பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குங்க. சரியாக பார்த்திங்கன்னா இந்த உத்திரமேரூர் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற லேண்டு அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து உத்திரமேரூர் வர ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். சில பேர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும். அதே நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். நம்ம இடத்துக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வாங்கி லே அவுட் கூட பிரித்து நம்ம விற்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பஸ் ரூட்டில் தான் நம்ம வரோம். எதுவுமே வந்து சின்ன ரோடோ பெரிய ரோடோ அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே வந்து பஸ் ரூட்டு தான். அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம பார்க்க போகிற இடம் வந்து உத்திரமேரூர் டவுன் தான், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் போகிற வில்லேஜ் ரோடு. இதுவும் வந்து ஒரு ஆன் பஸ் ரோடு தான், டைமிங் வந்து போகிற பஸ் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க கிராமத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. நல்ல டெவலப்பிங் ஏரியா, நிறைய டிடிசிபி லேஅவுட்லாம் இங்கே போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ கிட்டத்தட்ட லேண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம பார்க்க போகிற லேண்ட் இது தான். நம்ம லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு வில்லேஜ் பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியே ஒரு பஸ் வந்து போகுது. எந்த விஷயத்துக்காக நான் ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள், அதுக்காக இந்த பஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போகுது. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 85 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வருதுங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு 40 ஃபீட் வந்து வில்லேஜ் ரோடு பஸ் ரூட்டு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. எப்போவும் போல் நம்ம ஆன்சம்பிள் பார்த்துருக்கேங்க, பவுண்டரி காட்டுறேன். நல்ல வெல் டெவலப்பிங் ஏரியாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, வீடுங்க இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன தொழிற்சாலை ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்குங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது இல்லை. இங்கே நீர் வளம் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 அடியில் தண்ணி கிடச்சிருவீங்க. நீங்கள் மரங்கள் வளர்த்துட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் சூட்டபுள் தான். அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஆசியா நகர் ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க. இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணியிருக்காங்க, விற்றுட்டுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இடம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு மேலே இருக்குது. நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபானா கூட நம்ம அந்த ரேட்டு கோட் பண்ணல. செல்லர் பார்த்திங்கன்னா இது டிடிசிபி அப்ரூவ்ட் இடம், இது வந்து பட்டா லேண்டு தான், ஒன்லி ஃபார் பட்டா சிட்டா இடங்களோட இருக்கிற இடம் தான் இது. இது டிடிசிபி கிடையாது இந்த லேண்டு. இருந்தாலும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 450 ரூபா ஃபைனலாக கோட் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஒரு சென்ட் வந்து 2 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காரு. டோட்டலாக 25 சென்ட்ஸ் வந்து 50 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காருங்க. இந்த ரேட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் கூட்டு வாங்க சதீஷ், இல்லைனா இருக்கட்டும் லேண்டு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. நல்ல ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு நெகட்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டியில் இல்லை. பவுண்டரியை கரெக்டாக வந்து பைப்பு போட்டு வச்சுருக்காரு. ஃபென்சிங் மட்டும் பண்ணலை, அவருக்கு நேரம் கிடைக்கல. அதனால் இதை கொடுத்துட்டு சென்னையில் இருக்கார் அவர். அங்கேயே வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டுருக்காரு. நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. மல்டிபர்பஸ் ப்ராப்பர்ட்டின்றது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு பொருந்தும். சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டோம், இல்லை லேஅவுட் பண்ணலாம், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து அமைஞ்ச இடம். நல்ல ஒரு பாதுகாப்பான இடம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அது பக்கத்துலேயே வீடுங்க இருக்குது, பஸ் வசதி ஒரு 500 மீட்டர்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, நம்ம இடத்துலையும் பஸ் ஸ்டாப் இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்கள் பாதுகாப்பான இடம், நிறைய ஃபார்ம் ஹவுஸஸுக்கு நிறைய லேஅவுட் இருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்கலாம் லேஅவுட் தான் இது முழுக்க முழுக்க. அங்கே தான் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 600 ரூபா உள்ளுக்குள்ளே கொடுக்குறாங்க. மெயின் ரோட் ஃபேஸிங்கில் வந்து 1000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். அங்கே போர்டே வச்சுருக்காங்க, ஆசியா நகர் சொல்லி ஒரு டிடிசிபி லேஅவுட்டில் போர்டே வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 50 லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காரு. 25 சென்ட்ஸுங்க. புஞ்சை லேண்டு, பட்டா சிட்டா எல்லாமே கிளியராக இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் விற்று கொடுத்துருக்குறேன், அதனால் என்கிட்ட கொடுத்துருக்குறாரு. எல்லாமே நான் டைரெக்டாக கொடுக்குறதுனால நான் வந்து ரேட்டை வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.